Hello everyone, in this video we will talk about single child scroll view. This is a brief project. This project is Flutter Run. Last video la idha column ah vechu paathom idha row ah maathna enna aagudhu nu paapom and single child scroll view la inni konjam widgets maari irukku adhaavad scroll direction reverse padding physics idhellam paaka porom Compiling, linking, and signing. Okay. Okay. इधर पाते हैं ना last video ला column आप आता हूँ. इप्पन हमें ना पन रोना. इधर row आ मातला. Row आ माती. इप्पन run पन. Hot restart पन ना. इधर again overflow error काम किधर. इधर ये पड़ी poke कर देना पाते हैं ना इंगे पहिए. Scroll direction ना सोल्टे single child scroll view लो और option रखा अत ला axis dot horizontal कुड़ते run पन्ना okay इप्पा पाती ना इधर column आ run पन्ना run ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா காலமாக ரன் பண்ணால் இந்த இடத்துல ஓவர் ஃப்ளோ ஆகுது ஸோ இதுக்கு வந்து வெர்டிகல்னு கொடுக்கணும் வெர்டிகல்னு கொடுத்தா நார்மலாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் டிஃபால்ட்டாக சிங்கிள் சைல்டு ஸ்க்ரால் வியூவில் இருக்க ஸ்க்ரால் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டாட் வெர்டிகல் தான் ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்க்ரால் டைரக்ஷன் ஆக்சஸ் டாட் வெர்டிகல் கொடுக்காம ஜஸ்ட் பைண்ட் வேப் பண்ணப்பவே ரன்னாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஸ்பேசஸ் இருக்க ஒவ்வொரு இதுக்கும் ஆனால் நம்ம அதை ஹரிசான்டலாக மாற்றும் போது ஸ்பேசஸ் எதுவும் இல்லை ஸோ இதை ஹரிசான்டலாக மாற்றிட்டு இதை ரோவாக மாற்றலாம் ஓகே ஓகே இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சைஸ்டு பாக்ஸோட ஹைட் வந்து தான் 20 கொடுத்துருக்கோம் நம்ம வித்து கொடுக்கவே இல்லை ஸோ அது வித்து ஜீரோவாக தான் எடுத்துக்கும் இதுக்கு ஒரு 20 கொடுத்தோன்னா இங்கே ஒரு கேப் வந்துருச்சு அண்ட் அதே மாதிரி எல்லா ஓ ஆ அதே மாதிரி எல்லா சைஸ்ட் பாக்ஸஸ்லேயும் நம்ம இந்த வித் பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ ரன் பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு அப்புறம் நமக்கு கேப் எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த 1க்கு அப்புறமும் கேப் இல்லை ஸோ இதுக்கு பேடிங் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரால் வியூவில் பேடிங் ஹெச் இன்சஸ் டாட் ஆல் இதுக்கு ஒரு 30 கொடுக்கலாம் கான் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறேன் ஓகே கான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இதை ரீஸ்டார்ட் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு ஒரு 30 ஸ்பேசிங் இருக்குது அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு 30 ஸ்பேசிங் இருக்குது எஜென்சஸ் டாட் ஆல்க்கு பதில் டாட் ஒன்லி கொடுத்து லெஃப்ட் 30 கொடுக்கலாம் ஓகே ஒரு 50 அவே கொடுப்போம் இப்போ ரன் பண்ணலாம் இந்த இடத்துல நமக்கு 50 பேடிங் இருக்கு ஆனால் இந்த இடத்துல நமக்கு பேடிங் இல்லை இதே ரைட் ஒரு 30 கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதே 50 இருக்கு நடுவில் எல்லாம் 20 அண்ட் இந்த பக்கம் 30 இருக்கு அண்ட் இப்போது ஒன்லேருந்து ஸ்க்ரால் ஆக வேணாம் ஃபைவ்லேருந்து ஒன் வரைக்கும் ஸ்க்ரால் ஆகணும்னா இந்த இடத்துல ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிவர்ஸில் போயிட்டு ட்ரூன்னு கொடுத்தா
இப்போ ரன் பண்ணோன்னு வைங்க, ஸ்டார்டிங்கே ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே இப்போ பாருங்க, ஓகே ஸ்டார்டிங்கே ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓவர் டைம் நீங்கள் ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தாலும் இங்கே ஃபைவ் தான் ஓப்பனிங்காக இருக்கும். இது வேர்டிக்கலில் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். வேர்டிக்கல் காலம் பார்த்தீங்களா, ஓப்பனிங்கே ஃபைவ்ல தான் நிற்கும். ரீஸ்டார்ட் பண்ணால் மேலே வந்துக்கலாம், கீழே போய்க்கலாம். ஆனால் ஓவர் டைம் ஆப் ஓப்பன் ஆகும்போதும் பாட்டம்லேருந்து நீங்கள் டாப் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பேடிங் லெஃப்ட் ரைட்டுக்கு பதில் டாப் பாட்டம் இதை கொடுத்தீங்கன்னா பாட்டம் 30 இருக்கு, டாப்பில் 50 இருக்கு, லெஃப்ட் ஒரு 80 கொடுக்குறேன். ஓகே லெஃப்ட் 80 கமா ரைட் ஒரு 20. ஓகே இப்போ இந்த லெஃப்டில் 80 ஸ்பேசிங் இருக்குது, ரைட்டில் 20 ஸ்பேசிங் இருக்குது, பாட்டமில் 30 இருக்குது, அண்ட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 50 இருக்குது. இப்போ இதை ஸ்க்ராலே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸில் போய் நெவர் ஸ்க்ராலபிள் ஃபிசிக்ஸ் இங்கே வந்து நெவர் ஸ்க்ராலபிள் ஃபிசிக்ஸ். ஓகே இப்போ இதை ரன் பண்ணால் நம்மளால இப்போ ஸ்க்ரால் பண்ணவே முடியாது. ஆல்வேஸ் ஸ்க்ராலபிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கு, ஆல்வேஸ் ஸ்க்ராலபிள் ஃபிசிக்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பவுன்ஸ் ஸ்க்ரால் ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூணு ஃபிசிக்ஸ் இருக்கு. இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா பேடிங் பார்த்துருக்கோம், ஃபிசிக்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்க்ரால் டைரக்ஷன் பார்த்துருக்கோம். ஸ்க்ரால் டைரக்ஷனில் ஆக்சிஸ் டாட் ஹரிசான்டல் வேர்டிக்கல்னு ரெண்டு தான் இருக்குது. வேர்டிக்கல்னா அப் அண்ட் டவுன், ஹரிசான்டல்னா லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ மேலிருந்து கீழே ஸ்க்ரால் ஆகுது. சைஸ்டு பாக்ஸில் வித்து கொடுத்தனால நம்ம ஹரிசான்டலாக இதை ஸ்க்ரால் டைரக்ஷனை மாற்றினாலும் நமக்கு வந்து நடுவில் ஸ்பேசிங் இருக்கும். பேடிங் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே அது ஒரே ஒரே விஜிட்டாக எடுத்துக்குது. ஸோ நம்ம டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்டுன்னு எந்த இடத்துல ஸ்பேசிங் கொடுத்தாலும் தனித்தனி கண்டெய்னர்ஸ்க்கு இல்லாமல் மொத்தமாக அதை எடுத்து நமக்கு அலோகேட் பண்ணி கொடுக்குது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.